ஓடிடி பிளாட்ஃபார்ம் தமிழ் படங்களுக்குன்னு இவ்வளோதான் ரேட் இருக்குது. ஜெய் சார் படமாக இருக்கட்டும், அஜித் சார் படமாக இருக்கட்டும், தியேட்ரிக்கல் ரிலீஸ் படங்கள் தியேட்ரிக்கல்லேருந்து வர இன்கம் தான் அவங்களுக்கு அதிகம். அதனால் கண்டிப்பாக தியேட்ரிக்கல் போயிட்டு தான் ஓடிடி வருவாங்க. எல்லா படமும் அதிலே வரும்போது நீங்கள் எதுக்கு திருட்டுத்தனமாக பார்க்கறதுக்கான சூழ்நிலையே இருக்காது. அதனால் தமிழ் ரேக்கர்ஸ் அந்தளவுக்கு இல்லாமல் போயிட்டாங்க. வாடிக்கையாளர்கள் எவ்வளவு அதிகமா இருக்காங்களோ அதை பொறுத்துதான் இவங்களுக்கு ரெவென்யூ அதிகமா வரும். இந்த ரெவென்யூ எப்படி வருது, ஒரு ஒரு மாசமும் இவங்கள்ட்ட இவ்வளவு கட்டணும். நீங்க கேபிள் சேனல் எல்லாம் பாத்துருப்பீங்க, ஒரு நாள் ஒரு கேபிள் சேனல்ல 150 ரூபா, HDனா 250 ரூபா அப்படின்னு கேக்குறாங்களா, அதே மாதிரிதான் இவங்களும். இப்ப இன்டர்நெட்ல வர்றதுனால எஸ்டி அவுட்னா இவ்வளவு அமௌண்ட்டு, ஹச்டி அமௌண்ட்னா இவ்வளவு அமௌண்ட்டு, 4Kனா இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு அவங்க ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. இதுவே நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 300ல இருந்து ஆரம்பிக்குது. எஸ்டியில பாக்கணும்னா ஒரு ஸ்கிரீன்ல பாக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு போன்ல மட்டும் பாக்கணும்னா 300, இதே நீங்க ரெண்டு ஸ்கிரீன்ல பாக்கணும் ஹச்டியில பாக்கணும் அப்படின்னா அது 500, இதுவே நீங்க மூணு ஸ்கிரீன்ல பாக்கணும் 4Kல பாக்கணும் அப்படின்னா அது 800, அது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஒரு கம்பெனியும். இதை வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கும் மாறுபடுது. சார் இப்போ 300 800 அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, வெப் சீரிஸ் பாக்குறதுக்கா இல்ல ஃபிலிம் பாக்குறதுக்கா? ஏன் அப்படின்னா நாங்க போய் டைரக்டா தியேட்டர்ல பார்த்தாலே இவ்வளவு அமௌண்ட் கிடையாது. சோ நீங்க வந்து 300 800 என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? 300ங்கிறது ஒரு மந்த்லி நெட்ஃபிளிக்ஸ்ல சப்ஸ்கிரைபிங்காக. அதே மாதிரி நீங்கள் அமேசான் ப்ரைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 200 தான், இதே ஹச்டியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 500. ஒன் மந்த்லி சப்ஸ்கிரைபர் தான் அது. ஒரு மந்த்லி நீங்கள் பார்க்கணும், எந்த எந்த படத்தை வேணாலும் பார்க்கலாம், ஒரு படம் மட்டும் பார்க்க தேவையில்ல. இதில் 1000 கணக்கான படங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் தியேட்டரில் போனால் ஒரு படம் தான் பார்க்கலாம், ஆனால் இதில் வந்து 1000 கணக்கான படங்கள் இருக்கும். எந்த ஜேர்னலில் பார்க்கணும், எந்த கண்ட்ரி பார்க்கலாம், எல்லா கண்ட்ரிலையும் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன பெரிய ப்ளஸ்னா, எந்த ரீஜியன் லாங்குவேஜில் இருந்தாலும் பார்த்துடலாம். ஒன்று வெப்சீரிஸ் வேணாலும் வெப்சீரிஸ் பார்த்துக்கலாம். இது மாதிரி டாக்குமெண்ட்ரி, ஷார்ட் ஃபிலிம்ஸு, இது மாதிரி எல்லா ரேஞ்சஸ்க்கான படமும் இதில் இருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் உங்களுக்கான ஒரே பேமெண்ட் தான் கொடுப்பீங்க. ஆனால் எல்லா லாங்குவேஜுக்கான படங்கள் ஒன் மந்த்துக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால தான் இதை சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறாங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன் மந்த்து இப்படி பார்த்துக்கலாம். ஆன்வலும் இருக்குது. ஆன்வல் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியாக, இப்போ ஆன்வல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமேசான் ப்ரைமில் 1000 ருபீஸில் இயர்லி சப்ஸ்கிரைபர் இருக்குது. இயர்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் தான் இயர்லி சப்ஸ்கிரைபரு, 1500 1300 நெட்ஃப்ளிக்ஸில், இது மாதிரி ஹாட் ஸ்டாரில், இது மாதிரி ஒரு ஒரு இதுலேயும் சப்ஸ்கிரைபர் அமௌண்ட் வச்சுருக்காங்க. இப்போ இதில் என்ன பெரிய ப்ளஸ்ன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு 1 இயர் 3 இயர்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வாடிக்கையாளர் உள்ளார வராங்களோ அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இந்த அமௌண்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 100 ரூபாய்க்குலாம் இருக்குது, 200 ரூபாய்க்கு இருக்குது. இப்போ ஆஹான்னு ஓடிடி ஒன்று சொல்லியிருந்தேன், தெலுங்கு காக வச்சுருக்காங்க, அது வந்து ஃப்ரீ தான் இப்போதைக்கு. மேபி அவங்க சப்ஸ்கிரைபர் வளர வளர மேபி அவங்க ஒரு ரேட் போடுவாங்க. இதுதான் ஒரு ஒரு ரேட்டுக்கும் ஒரு படத்துக்கு பார்க்காம நீங்க இந்த லைப்ரரி அவங்க எதுக்காக இதை கொண்டு வந்தாங்கன்னா நிறைய படம் உள்ளார பார்க்கலாம், நிறைய விதத்துல நிறைய லாங்குவேஜ்லேருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கி அவங்க மூவிஸை லைப்ரரியாக ஆக்குறாங்க. ஒரு ஒரு படங்களாக வாங்கி அவங்க லைப்ரரி சேர்க்கறதுக்காக தான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இவங்களுக்கு லைஃப் டைம் ரிட்டர்ன்ஸ்லாம் வரும். அதனால தான் இதை வந்து இவ்வளோ க்ரோயிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அட்வான்டேஜஸ் தான் அதிகமாக இருக்குது. அட்வான்டேஜஸ் தான் நிறைய பார்த்தோம். அட்வான்டேஜஸ் ஈஸியாக எல்லா படங்களும் ஒரே பிளாட்ஃபார்மில் பார்க்கக்கூடியது ஒரு அட்வான்டேஜு. குறைஞ்ச காசில் இவ்வளோ படங்கள் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு அட்வான்டேஜு. அப்புறமேலே எல்லா ஃபோனும் இப்போ ஃபோன் உலகமாக ஆயிடுச்சு. நீங்கள் எங்கே வேணாலும் ஃபோனை எடுத்துகிட்டு தான் போகிறோம். அதனால் ஃபோன்லேயே எல்லா படத்தையும் பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜு. இதில் டிஸ்வான்டேஜுங்கிறது இப்போ கையிலே பார்க்கக்கூடியதாக இருந்ததுனால நம்ம சில படங்களை தியேட்டர்களில் கூட பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். அப்படி ஃபியூச்சரில் வரதுக்கான சூழ்நிலையும் இருக்கலாம். டிஸ்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் அவங்க வாய்ப்பு கொடுக்கலாம், நிறைய படங்கள் வாங்கலாம், சின்ன படங்களை நல்ல படங்களாக பார்த்து வாங்கலாம். பெரிய படம் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, ஏன்னா அவங்களுக்கும் பெரிய படங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஆனால் இதில் என்ன டிஸ்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு படங்களை வாங்கிடுறாங்க, ஆனால் அதை பப்ளிசிட்டி பண்ணாமல் அதை வந்து அது ரிலீஸ் ஆகுதா. இப்போ பொன்மகள் வந்தால் ஜோதிகா மேடம் நடிச்சிருக்கனால உங்களுக்கு தெரியுது அவங்க பெரிய பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்க. ஆனால் இதே சாதாரண ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னா அது எந்த விதத்தில் அவங்கள பப்ளிசிட்டி பண்ணாதான் அமேசானில் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு படம் வந்தது அதை வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு, 30 லட்சம் ரூபாய்க்கு நான் அப்ராக்சிமேட்லி சொல்றேன், எனக்கு கரெக்டா தெரியல, ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்க 30 லட்சம் ரூபாய்க்கு பப்ளிசிட்டி பண்ணாதான் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதனால இது மாதிரி உள்ள விஷயம்லாம் அவங்க டிஸ்அட்வான்டேஜா இருக்கலாம். நம்ம ஒரு படம் ரெவென்யூ ஷேர்ல ஒன்று கொடுத்தாலும் அவங்க ஒரு ஷேர் பெரிய அமௌண்ட் அதை ஷேராக எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு பாதி அமௌண்ட் தான் கொடுக்கறதா சொல்றாங்க. அது சில கம்பெனிஸ் வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க, சில கம்பெனி அமேசான்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதனால நம்மளுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜும் சொல்லலாம். இன்னும் ஃபியூச்சர்ல தான் அதோட டிஸ்அட்வான்டேஜ் அதிகமா என்ன அப்படின்னு தெரியும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச டிஸ்அட்வான்டேஜ்ன்னு நான் நம்புறேன். ஆமா, ஓடிடியில சென்சார் கிடையாது. நீங்க ஆட்டோ சென்சார்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கெட்ட வார்த்தை வந்திருக்கும். ஆனா அது ஏன்னா அது லைவா இருக்கட்டும் அப்படின்னு இது வரைக்கும் சென்சார் கொடுக்கல. ஏன் அப்படின்னா இப்ப சென்சார்னு வந்தா அப்புறம் அதுக்கும் நம்ம நிறைய படங்கள் சென்சார் பண்ற மாதிரி ஆயிடும். இப்ப மூவிஸ்க்கு கொடுக்கறதே டிலே பண்ணி அவங்களுக்கான டைமிங்கே இருக்கிறது இல்ல சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக. இப்ப இதுவும் வந்துருச்சுன்னா பெரிய ப்ராசஸ் தான் ஆயிடும்னு. இது வரைக்கும் அவங்க சென்சார் சர்டிபிகேட் கொடுக்காம இருக்காங்க. எல்லா கண்ட்ரிலையும் இது வந்து ஓடிடியில சென்சார் கேட்கறது இல்ல, அதனால யாரும் சென்சார் பண்றது இல்ல. இது ஒரு பிளஸ் தான். கிரியேட்டரா பார்த்தோம்னா நிறைய விஷயத்த நம்ம வெளிப்படையா சொல்லலாம். ஆனா டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட நிறைய படங்கள் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால இதையும் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லலாம். இப்ப ஹிந்தி ரைட்ஸ்ல நிறைய ஃபைட்ஸ் இருந்தா வாங்குவாங்க, ஹாரர் இருந்தா வாங்குவாங்க, அனிமலை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதையும் வாங்குவாங்க ஹிந்தியில. ஆனா ஓடிடியில அடல்ட் பிளாட்ஃபார்ம், அடல்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, இல்ல ஹாரர் சம்மந்தப்பட்டது, இல்ல த்ரில்லர் சம்மந்தப்பட்டது, கிரைம் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் வந்து அதிகமா வாங்குறாங்க. ஏன்னா இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் இதுக்கு. அதனால இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் வந்து எது மாதிரி விரும்புவாங்கன்னா ஒரு ஃபேண்டசி மாதிரி விரும்புவாங்க, ஒரு கிரைம் மாதிரி விரும்புவாங்க, அடல்ட் கண்டென்ட்டா விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேஸ் பண்ணிய ஜேனரான படங்களை தான் ஓடிடியில வாங்குறாங்க. இப்ப பொன்மகள் வந்தால் ஃபேமிலி டிராமா தான். ஆனா இவ்வளவு பேர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறதுனால அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. நீங்க வந்து சொன்னீங்க ஒரு கிரியேட்டரா வந்துட்டு வெளியில வந்து கொண்டு வர முடியுது, நீங்க வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல, ஏன்னா வந்து சென்சார் இல்லாம படம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. சென்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம்னா ஆடியன்ஸ்க்கு சரியான கருத்தை, சரியான ஒரு விஷயத்த கொண்டு வந்து ஆடியன்ஸ்க்கு சேர்க்கணும் அப்படிங்கிறதுனாலதான் சென்சார்ல போய் என்னென்ன வந்து பர்ட்ஸா இருக்கட்டும் இது மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி மக்களுக்கு கரெக்டா கொண்டு போய் சொல்றாங்க. இப்ப வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அது இல்ல, சென்சார் இல்ல, நாங்க ராவா கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா மக்கள் வந்து ஃபேமிலியோட பாப்பாங்க, இன்னொன்னு குழந்தைங்களோட பாப்பாங்க, இப்படி இருக்கும் போது அவங்க எப்படி பாப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. அதான் நான் சொல்லிட்டேனே, இது மாதிரி நீங்கள் அடல்ட் கண்டென்ட், இப்போ பொன்மகள் வந்தால் ஃபேமிலி ட்ராமா ஜானர், ஒரு க்ரைமுக்கான ஜானர், அதனால ஆடியன்ஸ்லாம் உட்காந்து பார்த்தாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் த மூவியை பொறுத்து. நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மூவிஸும் இருக்குது, வித்தவுட் ஃபேமிலியோட மூவிஸும் இருக்குது. அதனால அதை நீங்கள் செக் பண்ணிட்டு தான், அதோட சினாப்சிஸ்லாம் படிச்சுட்டு அது என்ன ஜானர்னு பார்த்துட்டு தான் நீங்கள் அதை படம் பார்க்கணும். இன்னொரு விஷயம், ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க. இப்ப சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருக்கும் வந்துட்டு நிறைய விவரம் தெரிஞ்சிருச்சு. சோ வந்து 10 வயசா இருக்கட்டும், 10 வயசுல இருந்து ஒரு மொபைல நோண்டுறது எப்படி எல்லாமே தெரியும் அப்படின்னு, அப்படி இருக்கும் போது அவங்க வந்து அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலா மேபி இனிமே எப்படி இந்த க்ரோத் இருக்க பொறுத்து தான் அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டோ இல்லை இன்டர்நேஷனல் கவர்மெண்ட்டோ இதில் சென்சார் வைக்கலாமா சென்சார் வைக்க வேணாமான்னு யோசிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இல்லை. அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரு நல்ல படங்கள் வந்ததுன்னா ஃபேமிலியோட பாருங்கள், நல்ல படங்கள் இல்லை தட் மீன்ஸ் அடல்ட் கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா வித்தவுட் ஃபேமிலியில் பாருங்கள். அதுதான் என்னோட கருத்தாகவும் இருக்கும். இது எனக்கு தெரிந்த ஓடிடி, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்கேன். ஓடிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ஏன்னா இது வரைக்கும் ஓடிடி அப்படிங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ எப்படி என்ன அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயம் கேதர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி வந்துட்டு தியேட்டருக்குன்னா என்ன, அதுக்கும் ஓடிடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னமும் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் ஸ்ரீதர். வணக்கம்.